Hello guys, welcome to Appatakkar channel with me Dhivya. In this video, I am going to my first time tattoo. I am very scared to come to this shop. So, I am going to come here. You can say hi. So, I am going to ask you a question. Because I am going to come to tattoo, there are a lot of questions. So, if we come to tattoo, there are a lot of questions. I am going to ask you a question. Let's zoom in. Hello, sir. Hi, this is Pandya status from Vellore. Now, client is coming to tattoo, but romba fear ah irukanga. Paakala enna akka por pandranga nu. Sir, this is my first time tattoo. So, first time tattoo, you can tell me what advice and some instructions. So, tell me about that. First time tattoo, first time shop. Shop, check the work first of all. Then, check the experiences. Check the needle, the ink quality, the hygiene setup. Check the image. Okay. So, once tattoo put the kaprama, sila pair vandu olive oil use pannu, coconut oil use pannu, appadina solranga illaya. Coconut oil best da, olive oil best, Johnson & Johnson baby oil use pannalam. Enna onna Vaseline use pannadinga. Nariya tattoo studio la pathinga Vaseline suggest pandranga. Vaseline vandu pathinga ungalku fading problem varum. Vaseline neenga use panninga. Coconut oil enakku best da. And shop details and in the shop la vandu tattoo podravangalukku enna special any offer or something like that. Offer ipodiki mudiyadhe future la vena plan panrom. And ethana branches irukku sir? Ena Vellore la unga shop da vandu best appdinu sonanga. So adnal da na vandu in the shop ku vandhen. My friends vandu nariya per recommend pannanga inga vandu ink vandu quality a irukku nalla irukku appdinu solli. So adnal da na inga vandhen. So ungaloda branches pathiyo solliduva. எங்களோட பிரான்சஸ் பார்த்தீங்கன்னா 3 பிரான்சஸ் இருக்கு வேலூர்ல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலங்கார் தியேட்டர் லைன்ல ஒரு ஷாப் இருக்கு, பாண்டியா ஸ்டேட்டஸ் தான் அதுவும் எங்களது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரான்ச், பச்சைப்பாஸ் ஆப்போசிட். எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பச்சைப்பாஸ் ஹில்ஸ் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்கும், ரெட் பிளாக் பில்டிங். இது செகண்ட் பிரான்ச் வரும். தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்குல்ல, அங்கே ஒரு பிரான்ச் இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி வண்டியில தான் வந்தேன், ஸ்கூட்டியில தான் வந்தேன். டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்கூட்டி ரைட் பண்ணிட்டு போலாம் இல்லையா, இல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா? இல்ல பாக்ஸிங்கே பண்ணுவோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம்ல சார்? ஓகே கைஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, லெட்ஸ் சீ. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் தெரியல மாரலச்சானே. சோ பிளட் எல்லாம் வந்தா சார்? பிளட் வரணும்னா வர வைக்கலாம். இத போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான நீங்க மேல கலர்ஸ் கொடுப்பீங்க? ம், ஆமா. ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பண்ணிடுவோம், அதுக்கு அப்புறம் ஃபில்லிங் பண்ணுவோம். சோ நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் டைம் கன்சூம் ஆகும்ல. இப்போ இந்த வந்து ஜஸ்ட் 4 லெட்டர்ஸ்ன்றனால சீக்கிரமா முடிஞ்சிரும் இல்லையா? ஜஸ்ட் 10 to 15 minutes ஆகும். நாங்களே ஒரு வாரம் ஃபுல்லா போட்ட டாட்டூலாம் இருக்கு. சில பேர் இந்த முதுகு ஃபுல்லா போடுறாங்க இல்லையா, பேக்ல ஃபுல்லா. ஓ காட், இந்த 4 லெட்டர் போடுறதுக்கு இப்படி. ஆக்சுவலா டாட்டூ போடும்போது சொல்லுவாங்க இல்லையா, போன் பக்கத்துல வந்து போட்டா இன்னும் வலி அதிகமா இருக்கும்,
லைக் ஃப்ளஷ் அதிகமாக இருக்க இடத்துல போட்டால் வலி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதில் அதெல்லாம் உண்மையாக சார்? அப்படிலாம் இல்லை, எல்லா இடமுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேஸஸ் சென்சிட்டிவாக இருக்கும், அந்த பிளேஸ் மட்டும் வலி அதிகமாக இருக்கும். இந்த போனு அதெல்லாம் மேட்ரு கிடையாது, நீடு எவ்வளோ டெப்த் உள்ளே போகுது அதுதான் ப்ராப்ளம். பயங்கரமா யோசிச்சுட்டு வந்தேன், ஐயோ கத்த போறமோ என்னமோ அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்க அந்த சைட் போட்டு இருக்கீங்களா, நான் இந்த சைட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனால எனக்கு தெரியல. மேபி பார்த்துட்டே இருந்தா கொஞ்சம் பயமா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல இப்போ மிஷினும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு வந்துருச்சு. பழைய காலத்துல யூஸ் பண்ண மாதிரிதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, காய் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெயின் உங்களுக்கு ஹெவியா இருக்கும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பென் மிஷின் வந்துருச்சு, கிட்டத்தட்ட மார்க்கர் மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பழங்காலத்துலலாம் ஆணி வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாட்டி காலத்துலலாம் முள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு செடியோட முள்ளில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் ஃபிங்கர்ஸில் கூட டாட்டூஸ் பண்ணுறாங்க. ஃபிங்கர்ஸில் என்னன்னா ஃபேட் ஆகிடும் சீக்கிரம், உங்களுக்கு கலர்ஸ் வந்து சீக்கிரம் ஃபேட் ஆகும். இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பிளேஸில், அதனால சீக்கிரம் ஃபேட் ஆகும். நாங்கள் எங்கள் ஷாப்பில் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. இப்போ நான் வேஸ்ட் ஆகிற பிளட்டுக்கெல்லாம் போய் வீட்டில் நல்லா சாப்பிடணுமா? இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக தொடச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக வந்து சோப் வச்சு தேய்க்கக்கூடாது. குளிக்கும் போது கையில் தேய்ச்சி ஃபோம் மட்டும் எடுத்துக்கோங்க, சோப்போட ஃபோம் மட்டும் எடுத்துட்டு. இப்போ நான் ஃபோம் போட்டு க்ளீன் பண்ணல, அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு கோக்கனட் ஆயில் டெய்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணணும். கோக்கனட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆயில் அப்ளை பண்ணணும். ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் 5th டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஸ்கின் வந்து உரிய ஆரம்பிக்கும். அதை நீங்களாக உரிக்கக்கூடாது, அதுவாக கொட்டிடும். நீங்களா உரிச்சிங்கன்னா ஃபேட் ஆயிடும், கலர் டல் ஆயிடும். ஓகே, சோப் வந்து டைரக்டா அப்ளை பண்ண கூடாது, பிளஸ் கோக்கனட் ஆயில் இல்ல அந்த கோக்கனட் ஆயில் போதும். வாஸ்லின் யூஸ் பண்ணனும், இதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லையா? ஒரு 1 வீக் அப்புறம் அதே மாதிரியே பீச் போக கூடாது, ஜிம் போற மாதிரி இருந்தா ஜிம் போக கூடாது. டாட்டூ பண்ணா 1 मंथக்கு 1 मंथக்கு ஓகே. எதனால ஜிம் போனீங்கனா ஸ்கின் வந்து விரிஞ்சி சுருங்கும். ஒரு ஜிம் மட்டும் 1 மந்த், மத்ததெல்லாம் வந்து ஸ்விம்மிங் இல்ல பீச் போறதெல்லாம் வந்து ஒரு ஃபுல்லா உரியும் உங்களுக்கு, ஒரு 8th டே 9th டே உரியும். உரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் பண்ணிக்கலாம். Okay.